பேய் பிசாசு இல்லையா உண்டா பேய் பிசாசு சம்மந்தமாக கேட்குறாங்க இது ஒவ்வொரு சமுதாயத்தவர்களும் அதை நம்புகிறாங்களே அப்படி இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இந்த பேய் பிசாசு என்று சொல்லி என்ன செய்வாங்க குழந்தைகளை வெளியே அனுப்பக்கூடாது வெளியே போகாதேன்னு சொன்னேன்னு கேட்காது ஆறு மணிக்கு மேலே வெளியே போகாத ஏதாவது காற்று கருப்பு ஒன்று அடிச்சிரும் இப்படின்னு ஒன்று கொஞ்சம் பதட்டத்தை உண்டாக்கிடுவாங்க இப்படியே பதட்டத்தை உண்டாக்குறதுக்குன்னே கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்குன்னு இந்த பேய் நம்பிக்கை இருக்கும் புளி மரத்துக்கடியில் போயிடாத வேப்ப மரத்துக்கடியில் போ கிணத்துக்கிட்ட போய் மதியம் ரெண்டு மணிக்கு போய் நிற்காத இப்படிலாம் கிளப்பிட்டுருப்பாங்க ஆனால் இதை வந்து கூட ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்க எப்படி வேப்ப மரத்தின் உச்சியிலே பேயொன்று ஒன்று என்று விளையாட்டு கூட நீ நம்பி விடாதே அதனால் நீ வெம்பி விடாதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டெல்லாம் பாடி கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ப அதில் பொய் அப்படிம்பாங்க அப்படி சொல்லப்பட்டாலும் கூட நம்மளுக்கு என்னென்ன அப்படி தனியாக பயணம் பண்ணும்போது ஒரு பயம் வருது நைட்டில் இருட்டில் பயணம் பண்ணும்போது பயணம் வருது ஏதாவது ஒரு மரத்துக்கிட்ட இருக்கும்போது பயம் வருது ஒரு கிணத்துக்கிட்ட இருக்கும்போது பயம் வருது பாலடைஞ்ச கட்டடத்துக்குள்ளே போகும்போது பயம் வருது இதெல்லாம் இருக்குது இந்த சமுதாயத்தில் பேய் பிசாசு நம்பிக்கையை எப்படி பெற்றோர்கள் பாட்டிமார்கள் ஒரு பயமுறுத்துறதுக்காக தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் யூஸ் பண்ணாங்களோ அதை தாண்டி மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி பேய் பிசாசு நம்பிக்கை உண்டாக்கி விட்டாங்க அல்லது மக்கள்கிட்ட இருந்து சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி இதை உண்டாக்குனாங்க எப்படின்னா ஒரு ஏரியாவில் ஒரு இடம் விற்கணும் அந்த ஏரியாவில் சதுரடி ஆயிரம் ரூபாய்க்கு போகுது யாரும் விலைக்கு வாங்க மாட்டேங்கிறான் பயப்படுறான் இப்போ வந்து அந்த ஏரியாவில் உள்ள இடத்த சீப்பாக விற்கணும் அல்லது சீப்பாக விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிறான் என்ன பண்ணுவான் அங்கே ஒரு ஆள் தூக்கு போட்டு செத்துருக்குது அந்த பேய் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்குது அதனால் யார் அந்த இடத்த வாங்க மாட்டுறாங்க இப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டான்னு வைங்க எவனும் வாங்க மாட்டான் என்னாகும் வர்ற விலைக்கு விற்றுட்டு போயிடுவான் என்ன காரணம் தூக்கில் தொங்கிட்டார்ல இந்த மாதிரியெல்லாம் ஒரு காரை வேகமாக போய் விற்பான் என்னடா புது காரை விற்கிற பண்ணியை இடிச்சிருச்சு பண்ணியை விட இடிச்சிது என்ன மனுஷனே அடிச்சது இடித்தா அது இவனும் சேர்ந்துருவான் செத்துருவான் இந்த மாதிரியெல்லாம் பயமுறுத்தி பயமுறுத்தி இதெல்லாம் சுயலாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி செய்வார்கள் அல்லது என்ன செய்வாங்க சமூக விரோதிகள் சில வேலை செய்கிறதுக்கு பிசாஸ் நம்பிக்கை வச்சுருப்பான் பால் அடைஞ்ச கட்டடம் அங்கே உள்ளுக்குள்ளே பார்த்தா குடிகார இங்கே பாட்டில் கொட்டி வச்சுருப்பாங்க சீட்டாடி கிடப்பான் எல்லா அனாச்சாரங்கள் நடக்கும் அக்கிரமம் நடக்கும் கலாச்சாரம் காய்ச்சுமா இந்த சமூக விரோதிகளுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கு கருப்பு இருக்குது போயிடாத அப்படின்னு பயமுறுத்தி வச்சுருப்பாங்க ஏன் இவன் எல்லா சேட்டை பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும்ல அதுக்கு ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கு உண்டாக்குன கொள்கை தான் என்னது பேய் பிசாஸ் அதே மாதிரி இந்த பேய் பிசாசுங்கிற நம்பிக்கையை உண்டாக்குனதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா மக்கள்கிட்ட கடவுள் பேர் சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு உன் வீட்டில் காற்று சுற்றுது உன்னை சுற்றி கருப்பு சுற்றுது எப்போ அடிக்கும்னு தெரியாது எப்போ சூனியை வச்சான்னு தெரியாது எப்போ பில்லி வச்சுருக்கான்னு தெரியல எப்போ ஏவலை வச்சான்னு தெரியல உன் வீட்டு பக்கமே என்ன இழுக்குது இப்படின்னு காலங்காத சொல்லிட்டு போயிருவோம் ஒருத்தன் அன்னைக்கு நான் தவறு விழுந்தான்னு வைங்க டே ஜோசியர் சொன்னது கரெக்டாக போச்சுடா ஆளை தேடுறா எங்கடா சூனியை வச்சாங்க உன் வீட்டுக்கு பின்னாடி கோழியை புதச்சிட்டாங்க அதே பின்னாடி உனக்கு தெரியும் புதைச்சவனுக்கு தானே தெரியும் அழகாக சொல்லுவாங்க அதே மாதிரி ஏமாற்றிடுவாங்க என்னடா பண்ணணும் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ நல்ல மனுஷனா வாழு வாள் இப்படி சொல்லுவானா எவனாவது ஒன்றும் வேண்டாம் ஒரு ஆறு ஆடு அறுத்து போடு யாருக்கு இவருக்கு தான் வேற ஒன்றும் இல்லை கடை விட்டெல்லாம் சரியாக போயிடும் என்ன பண்ணுது அது ஏழைகளாக பார்த்து கொடுக்கணும் நான் வேணா ஒரு பத்து ஏழைகளை கூப்பிட்டு வரணும் அவனே கூப்பிட்டு வந்துடுவான் எல்லா ஆட்களை கூப்பிட்டு வந்துடுவான் ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடு கடவுள் கோச்சுக்குவார் இப்படின்னு பேய் பிசாசுன்னு சொல்லி இதுக்கு ஒரு குரூப்பே தெரிஞ்சாங்க திடீர்னு நைட்டோ நைட்டாக பிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு என்னடா வேலைன்னு கேட்டால் திருடுறதெல்லாம் வேலை இல்லையா அந்த ஊரில் இருக்கிற அந்த மத ஒரு ஆளு உட்காந்துருப்பாங்க அவர் சொல்வாராம் இன்றைக்கி இந்த தெருவில் போய் நாலு தூக்கி போட்டு வந்துடுவார் கரெக்டாக ரெண்டு மணிக்கு ஒரு கள்ளத்துக்கி விஷயோடி வந்துடுவான் அவன் மறுநாள் வருவான்ல என்னென்னு தெரில எனக்கு ரெண்டு மணிக்கு மட்டும் யாரும் தெரில தமால்னு ஒரு ஓட்டில் கல் விழுகிற சத்தம் வந்துச்சு வருதா ஏவளு ஏவளுங்க ஏவி விட்டுருக்குறாங்க இப்போ கல் விழுகுது அப்புறம் பாறாங்கல் விழு அப்படின்னு பதறிடுவான் அதோட முடிஞ்சு வச்சு இல்லை நான் கேட்குற இந்த பேய் பிசாசுன்னு சொல்கிறாங்களே சொல்கிற எவனாவது கண்டானா எல்லாம் அயோக்கியத்தனமாக தான் இருக்கும் எவனுமே கண்டது கிடையாதுங்க பொய்யது பொய் எப்படி காண முடியும் அதாவது பேய் இப்போ பார்க்கலாம் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மதியானம் பார்க்கலாமா அதுக்கு டைமா அது வர டைமாக கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு பார்க்கணும் தனியாக தான் பார்க்கணும் ஏன் கூட்டாக தெரிஞ்சது தெரியாதுல்ல இவன் களவாணி தெரிஞ்சு போயிரும்ல தனியாக தான் தெரியும் திடீர்னு பன்னெண்டு மணிக்கு அது கிணத்தோரத்து தான் இருக்கும் அல்லது பால் அடைஞ்ச தான் இருக்கும் ஒரு ஆறு மணிக்கு எல்லாம் ஆடும் ஆடு ஆடுதான் கட்டடம்லாம் உடையி தான் இப்படி எழுதி வச்சுருப்பாங்க இதெல்லாம் பரவுதா இல்லை இப்படி அப்போது இதெல்லாம் மக்களை சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கிறாங்க வெளிநாடுகளில் இந்த ஆவி பேயின்லாம் நம்பி வச்சுருக்கான்ல ஏதோ ஒரு வீடியோ போடுவான் பருத்திடுவோம் திடீர்னு பேய் வந்துப்பான் மக்களை ஏமாத்துறது இப்படி சொன்னவனும் அந்த வீடியோ எல்லாரும் பார்ப்பாங்க இப்போ ஒரு குழந்தை கார் ஓட்டுச்சு பைக் ஓட்டுச்சு வித்தியாசமான செயல்னு பார்ப்பாங்கள அதே மாதிரி இப்பொழுது கரெக்டாக ஒரு நாலு நொடி கவனமாக இந்த வீடியோ பாருங்கள் போட்டிருப்பான் ஒன்றுமே இருக்காது பேன்னு பயமுறுத்துவான் இதான் பேயும்பான் இப்படி பயமுறுத்துறாங்களே இது மாதிரி ஒரு மனுஷன் செய்கிற தான் பேய் ஆட்டம் ஆடுறான் பேய்ன்னு ஒன்று தனியாக வந்து ஆடத் தேவையில்லை சரிங்களா அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பேய் பிசாஸ் என்கிற நம்பிக்கையில் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் ஆவி அவன் உயிர் எங்கேயும் நடமாடாது அது இறைவனின் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு இறைவனின் கட்டுப்பாட்டில் வைத்து விட்டார் இறைவன் வெளியே விட மாட்டார் அவன் தற்கொலை பண்ணியிருந்தாலும் சரி அவன் விபத்தில் செத்தாலும் சரி அவன் நோய்வாய்ப்பட்டு இறந்தாலும் சரி அந்த உயிர் இறைவன் கையில் இருக்கிறது இதுதான் இஸ்லாம் சொல்கிறது இறைவன் வந்து கெட்ட மனிதர்களாக கெட்ட எண்ணங்களை தூண்டுவிடக்கூடியவர்களாக சிலர் இருப்பார்கள் அது பேய் கிடையாது பிசாசு கிடையாது கெட்ட மனிதன் தான் இருப்பான் அவன் கண் முன்னாடி தெரியும் கெட்ட செயலை நமக்கு தூண்டுவான் நம்ம செய்யக்கூடாது என்று தான் மார்க்கம் சொல்லியிருக்கே தவிர இந்த பேய் என்ற ஒரு தனி படைப்பை பற்றி எங்கும் சொல்லப்படலை அது உண்மையும் இல்லை அது மக்களை ஏமாற்றுவதற்காக வேண்டி சித்தரிக்கப்பட்ட மிக தெளிவான ஒரு பொய்யி இன்னும் சொல்ல போனால் பேய் பிசாசுன்னு சொல்கிறான்ல ஏதோ ஒரு லாபத்துக்கு சொல்லுவான் அப்போ நம்மளே சில சொல்லலாம் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க நானும் அப்படி தான் நம்புகிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் சொந்தக்கார ஒன்று இருந்துச்சு திடீர்னு கரெக்டாக ஒரு மூணு மணி நேரத்தில் அழுகுது மூணு மணிக்கு பார்த்து அழுகுது வானத்தை பார்த்து அழுகுது திடீர்னு படபடப்பாக பேசுது திடீர்னு செத்து போனவர் மாதிரியே பேசுது செத்து போனவருக்கு இங்கிலீஷ் தெரியும் இந்த பிள்ளை இங்கிலீஷே படிக்கலை அந்த பாஷை பேசுது நான் அவன் வந்திருக்கிறேன்னு சொல்லுது இது எப்படி நாங்கள் நம்புறதுன்னு கேட்பாங்க இது ஒரே ஒரு கேள்வி தான் கடைசி அது நிற்கும் வேறு எதுவுமே நிற்காது என் வீட்டில் ஒரு புள்ள இருக்குது அது வந்து ஒரு தோசை கூட ஜாஸ்தி சாப்பிடாது இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல பதினஞ்சு தோசை எடுத்து வாயில் போடுது என்னமோ நடக்குது நான் அவன் வந்திருக்கேன் இவன் வந்திருக்கேன்னு சொல்லுது என்ன செய்ய தெரியலம்பாங்க இதுலேயும் சில பேர் சுய லாபத்துக்கு சொல்வார்கள் தன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா பேயாட்டம் ஆடினாங்கன்னா ஆகிடும் கல்யாணம் ஆகிறதுக்கு எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்ல வேணும் அது வைக்கப்படுவாங்கள்ல ஒரு பேயாட்ட ஆடினா நாலு பேர் சொல்லுவாங்க கால காலத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுங்க எல்லாம் சரியாக போயிடுவாங்க அதுக்கு தான் இந்த ஆட்டம் சில பேர் செய்கிறாங்களே அது நோய் என்ன நோய் இந்த மூளை வந்து மூளையில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் தேய்மானம் அடையும் போது பல நோய்கள் வரும் மனிதனுக்கு அதில் ஒரு நோய் வந்து இருக்கிறது இல்லாத மாதிரியே தெரியும் அந்த நோய்க்கு ஆளானவை மனநோய் அது எப்படி இருக்கிறது இல்லாத மாதிரியே தெரியும்னா இப்போ கர்ச்சி அவர் கையில் வச்சுருப்பார் பேசிக்கிட்டே இருப்பார் தேடுவார் இந்த கர்ச்சி நான் எங்கே வச்சேன் இப்படின்னு தேடுவார் அது வந்து தப்பெல்லாம் செய்யலை அவருக்கு நோய் அது அப்போ சொல்லுவாங்க உங்கள் கையில் தான் இருக்குது ஆ அதான் நான் பார்த்தேன் கையில் இருக்குது சரி இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம் இப்படி பேசிக்கிட்டே இருப்பார் கர்ச்சி நான் எங்கே வச்சேன் கையில் இருக்குன்றாங்க இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது வந்து வயசானவங்களுக்கு நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி எண்பது உள்ள மூதாட்டிகளை கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது யார் நீ அப்படிம்பாங்க மருமக தான் நான் தான் அதானே பேசிகிட்டே இருப்பேன் மணி நேரம் கழிச்சு ஆமாம் நீ யார் என் வீட்டுக்கு போலையா அப்படின்னு கேட்பாங்க இது என்ன காரணம்னா அந்த முக்கியமானது மறந்து போயிடும் செலக்டிவாக மறக்கிற ஒரு நோய் இருக்கும் அந்த மாதிரியான நோய் மாதிரி இல்லாதது இருக்கிற மாதிரியே தெரியும் அது ஒரு நோய் அப்படி சில பேர் இருப்பாங்க அந்த மனநோயில் அப்படி ஏற்படும் அவன் கேட்பாங்க ஏன்டா போய் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிம்பாங்க யாரும் கத்தலை சத்தமும் வரலை கத்தனை மாதிரியே தூண்டும் அதை என்ன செய்வாங்க வேண்டாம் வேண்டாம் தண்ணியை ஊற்றாதீங்க தண்ணி ஏன் கீழே கொட்டுறீங்கம்பாங்க தண்ணி கீழே கொட்டியிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்போ கேட்டாலும் தண்ணியை கொட்டாதீங்கப்பா பல விட சொல்லிட்டேன்னில்ல அப்படிம்பாங்க அவங்க தண்ணியெல்லாம் கொட்டியிருக்க மாட்டாங்க அது தோண்டிக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி அவர்களுடைய மைண்டில் தோண்டிக்கிட்டே இருக்கும் இந்த அவனை அவன் வரம்பார் அவன் வராம்பார் அவன் வராம்பார் அவன் அண்ணன் பேசுகிறம்பார் இப்படிம்பாங்க அது பொய்யெல்லாம் இல்லை மனநோய் அதற்கு மருந்துகளாக இருக்கிறது அதாவது மனிதனுடைய நிலையான இந்த பவர் இருக்குதுல்ல செல்ஃபோன் மாதிரி பாருங்கள் செல்ஃபோன் திடீர்னு ஆச்சுன்னா நம்மளை சொல்லாமலே நாலு நம்பருக்கு அது ஃபோன் போயிடும் அப்படி ஆகும்ல இதே மாதிரி தான் இந்த மூளை ஆகுறது பேய் நம்பிக்கையெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது மூளை ரீதியான நோய் தான்